ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை பிச்சு பேட்நாகரா. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அத்தியாயம் 4, கடம்பூர் மாளிகை. இத்தனை நேரம் இலைப்பாறி கொண்டிருந்த வந்தித்தேவனோட குதிரு நல்ல சுறுசுறுப்பை பெற்றிருந்ததாங்க சொல்லணும். அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒரே நாளிகை நேரத்துல கடம்பூர் மாளிகை வந்து அடைஞ்சாங்க. அந்த காலத்துல சோழ நாட்டுல பெருங்குடி தலைவர்கள்ல ஒருத்தரா விளங்கியவர் தாங்க செங்கண்ணர் செம்புவரியர். அவருடைய மாளிகை வாசல் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய நகருடைய கோட்டை வாசல் மாதிரி இருந்ததுங்க. கோட்டை வாசல்ல யானை, குதிரை, ரிஷபம்லாம் இருந்தது. ரிஷபம்னா வேற எதுவும் இல்லைங்க, மாடுதாங்க. அந்த மிருகங்களுக்கெல்லாம் பிடித்து கட்டுறவங்க, தண்ணி காய்ச்சவங்க, தீனி வைக்கிறவங்க எல்லாம் இருந்தாங்கங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க தீவெட்டி தூக்கி பிடிக்கிறவங்க, வெளிச்சம் காய்ச்சவங்க, எண்ணெய் விடுறவங்கன்னு அந்த இடமே ஒரே கோலாகலமா இருந்ததுங்க. இதையெல்லாம் பார்த்த வந்தியத்தேவனுக்கு கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டதுன்னே சொல்லலாங்க. ஏதோ இங்க பெரிய விசேஷம் நடக்குது போல, ஆனா இந்த சமயத்தை நம்ம இங்க வந்து சேர்ந்துட்டோமே அப்படின்னு நினைச்சாருங்க. இருந்தாலும் அவருக்கு அங்க என்ன விசேஷம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் பொங்கி வழிஞ்சது தாங்க சொல்லணும். கோட்டை வாசல் என்னமோ திறந்துதாங்க இருந்தது. ஆனா அங்க சில வேல் பிடிச்ச வீரர்கள் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்தா யமகிங்கர்களை போல இருந்தது அப்படின்னு நம்ம வந்தியத்தேவனுக்கு தெரியுதுங்க. தயங்கி நின்றா நம்மளை இன்னைக்கு உள்ள விட மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சாருங்க. அதனால குதிரைய சீக்கிரமா உள்ள செலுத்தணும் அப்படின்னு நினைச்சது மட்டும் இல்லாம உடனே செயலியும் இறங்கினாருங்க. ஆனா அவருக்கு மிஞ்சினது என்ன, ஏமாற்றம் தாங்க. உடனே அவர் உள்ள போன உடனே ரெண்டு வேல் பிடித்த வீரர்கள் வந்து அவரை மறைச்சுக்கிட்டாங்க. இது மட்டும் இல்லாம 4 வீரர்கள் வந்துட்டு குதிரையோடைய தலை கயிற்ற பிடிச்சுக்கிட்டாங்க. உடனே ஒருத்தன் உத்து பார்த்தான், இன்னொருத்தன் தீப்பந்தை எடுத்துக்கிட்டு வந்து வந்தியத்தேவனோட முகத்துக்கு நேரா நீட்டினாங்க. இதெல்லாம் பார்த்து வந்தியத்தேவனுக்கு வந்ததே கோபங்க. வந்த விருந்தாளிகளை இப்படி வாசலே நிறுத்துவதா உங்க ஊர் பழக்கமா அப்படின்னு கேட்டாருங்க. நீ யான் தம்பி இவ்வளவு துடுக்கா பேசுற, எந்த ஊரு அப்படின்னு வாயிற்காவலன் கேட்க, நானா வானம்பாடி பக்கத்துல இருக்கிற திருவள்ளம் தான் என்னுடைய ஊரு. என் குழந்தை முன்னோர்களுடைய பெயர்கள்னா உங்க வீரர்கள் பச்சை குத்தி பெருமையானஜாங்களே, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமங்க, என்னுடைய பெயர் வானர குலத்தை சார்ந்த வள்ளவராயின் வந்தியத்தேவன், இப்ப தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாருங்க. உடனே அங்கிருந்த வீரர்கள்ல ஒருத்தர் சொன்னா, ஏன் தம்பி இந்த பெருமைகள்லாம் சொல்றதுக்கு உன் கூட ஒரு கட்டியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல அங்கிருந்தவங்க எல்லாம் சிரிச்சாங்க. உடனே காவலர்களுடைய தலைவர் சொன்னாரு, வர வேண்டிய விருந்தாளிகள் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சுப்பா, உன் யாரையும் உள்ள விடக்கூடாது அப்படின்றது எங்க எஜமானியோட உத்தரவு அப்படின்னு சொன்னாருங்க. உடனே அங்க ஏதோ வாக்குவாதம் நடக்கிறத பார்த்த மித்த வீரர்களும் ஒன்று சேர்ந்தாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா, அடே அந்த திருவிழா கூட்டத்துல ஒரு குருதிய விரட்டி அடிச்சோமே, அந்த குருத போல இல்லடா அப்படின்னு சொன்னா, டேய் அத கழுதன சொல்லடா, அந்த கழுத மேல உட்கார்ந்துருக்கவ எவ்வளவு விரப்பா இருக்கான், கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொன்னா. இதெல்லாம் வந்து தேவனோட காதல விழுந்ததுங்க. அவர் உடனே என்ன பண்ணுன்றத முடிவு பண்ணிக்கிட்டாரு. குதிரையை விடுங்க, நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீரர்கள் குதிரையோட கயிற்ற விட்டாங்க. அவங்க விட்டது தாங்க சமயம், உடனே வந்தியத்தேவன் குதிரையினுடைய அடி வயிற்றுல தன்னுடைய இரு கால்களும் வைத்து ஒரு அழுத்து அழுத்த ஒரே நேரத்துல உரையில் இருந்த வாளையும் ஒரு உருவுருவினாருங்க. மின்னல் வேகத்துல அந்த வாள் சுழந்தது திருமாலுடைய சக்கராயுதத்தை போல இருந்ததுங்க. உடனே குதிரை முன்னோக்கி கோட்டைக்குள்ள பாய தொடங்குச்சு. அங்கங்க இருந்த வீரர்கள்லாம் திடீர் திடீர்னு கீழே விழுந்தாங்க. வேல் பிடித்த வீரர்கள்லாம் சடச்சடன்னு அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்தாங்க. வம்பு பேசிய பழுவூர் வீரர்கள் மேல குதிரை பாஞ்சுதுங்க. இந்த மின்னல் தாக்குதல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வீரர்கள்னா நாலா பக்கமும் சிதறி விழுந்தாங்க. அதுக்குள்ள நிறைய காரியங்கள் நடந்து போச்சுங்க. கோட்டை கதவுகள் டடாய் டடாய்னு சாத்தப்பட்டதுங்க. பிடி பிடி அப்படின்னு கூக்குரல் எழுந்ததுங்க. வேலும் வாளும் கிளங் கிளங் அப்படின்னு உரசிக்குச்சுங்க. திடீர்னு அபாய மணி டடம் டடம்னு ஒழிச்சதுங்க. அடுத்த நிமிஷம் எங்க வந்தியத்தேவனோட குதிரையை சுத்தியும் ஒரு 20-30-50 பேர் சூழ்ந்துகிட்டாங்க. வந்தியத்தேவன் திடீர்னு குதிரையில இருந்த கீழே வாழை சுருட்டிக்கிட்டே குதிச்சு, கந்தமாரா கந்தமாரா உன்னோட ஆற்றலை என்ன கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு கத்தினாருங்க. இதை கேட்ட சுத்தி இந்த வீரர்களுக்கு கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே பயமா இருந்ததுலாம் சொல்லணும். உடனே அரண்மனையோட மேல் தளத்துல இருந்து, அங்க என்ன கூச்சல் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு இடி முழக்க குரல் கேட்டது. உடனே அந்த குரல் கேட்ட இடத்துல ஒரு 7-8 பேர் நின்று அங்க என்ன நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. எஜமான் இங்க ஒரு 4 காவல மீறி உள்ள பூந்துட்டான், கேட்டா சின்ன எஜமான் பேரை சொல்லி கூவுறான், கந்தமாரா நீ போய் அங்க கலவரம் என்னவென்றுப்பா அப்படின்னு திரும்பியும் அந்த இடி முழக்க குரல் கேட்டதுங்க. வல்லவராயனுக்கு அங்க நல்லாவே புரிஞ்சது அது செங்கன்னர் செம்புவரையோட குரலாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி.
திடீர்னு இங்க என்ன கலவரம் அப்படின்னு சொல்லி ஒரு இளம் குரல் கேட்டது. உடனே அந்த குரல் கேட்ட திசையிலிருந்து ஒரு இளம் வாலிபன் நடந்து வந்துகிட்டு இருந்தான். அவர் வரும்போது அங்கிருந்து எல்லாரும் அவருக்கு வழிவிட்டாங்க. அப்படியே வந்தியத்தேவன் வால் பிடிச்சிட்டு நின்றுகிட்டு இருந்தார். அதை பார்த்தா சூரசம்காரம் செஞ்ச சுப்பிரமணியரை போல தெரிஞ்சது. அந்த இளைஞர் ஒரு நிமிஷம் வியப்போடையும் ஆச்சரியத்தோடையும் வந்தியத்தேவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் தான் கந்தமாறவை, வந்தியத்தேவனுடைய நெருங்கிய நண்பன். என் அருமை நண்பா, உண்மையாவே நீதானா என்று சொன்னாருங்க. அவரு சொன்னது மட்டும் இல்லாம அவரை ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு அவருடைய அன்பை வெளிப்படுத்தினாருங்க. உடனே அதுக்கு வந்தியத்தேவன், நீ பல முறை படிச்சு படிச்சு சொன்னனாலதான் உன் வீட்டுக்கு வந்த, ஆனா இங்க கிடைச்ச எனக்கு வரவேற்பை பார்த்தியா அப்படின்னு சொல்லி சுத்தி நின்னவங்களை சுட்டி காட்டினாருங்க. உடனே அதுக்கு கந்தமாறவே, சி முட்டாள்களே போங்களடா, உங்கள் அறிவு உலக்கை கொழுந்துதான் அப்படின்னு சொன்னாருங்க. வந்தியத்தேவனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால அவருடைய உள்ளம் துள்ளி குதிச்சுதுங்க. உண்மையை சொல்லணும்னா அவருடைய காய் தரையிலே நிக்கல. வந்தியத்தேவனுடைய கையை பிடிச்சு பரபரன்னு கோட்டைக்குள்ள இழுத்துட்டு போனாருங்க. போங்குற போக்குல வந்தியத்தேவன் கந்தமாறன் கிட்ட, இன்னைக்கு என்ன இங்க ஏக தடபுடலா இருக்குது அப்படின்னு கேட்டாருங்க. அதையெல்லாம் நான் உங்ககிட்ட அப்புறம் விவரமா சொல்றேன் நண்பா. நம்ம பண்ணையாற்றுக்கரை பாசறையில தங்கியிருக்கும் போது நீ பழுவீட்டரை பார்க்கணும், மலவரையரை பார்க்கணும், அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும்லாம் சொல்லுவேல, இப்போ அவர் இவர் சுவர் எல்லாத்தையும் ஒரே இடத்துல பாத்திரலாவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாருங்க. கந்தமாறன் விருந்தினர்கள் தங்கியிருந்த மாளிகையோட மேல் மாடத்திற்கு வந்தியத்தேவனை அழைச்சிக்கிட்டு போனாருங்க. முதல்ல தன்னுடைய தந்தையான சிம்புவரையர் கிட்ட போய், அப்பா இவன் தான் என்னுடைய தோழன், வானர குலத்தை சார்ந்த வல்லவராயன் வந்தியத்தேவன். இவனை பத்தி நான் உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கேன்ல, அவன் தான் இவன் அப்படின்னு சொன்னாருங்க. உன்னே வந்தியத்தேவன் அந்த பெரியவரை பார்த்து கை கூப்பி கும்பிட்டாருங்க. இருந்தாலும் செம்பவரையருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரலந்தாங்க சொல்லணும். அப்படியா, கீழே அலன்மலை வாசல்ல இவ்வளவு கலவரம் ஏற்பட்டதுக்கு காரணம் நீதானா அப்படின்னு கேட்டாருங்க. அதற்குடனே கந்தமாறவள், அப்பா கலவரம் என் தோழனால இல்ல, நம்ம வாயிற்காவலர்கள் அமர்த்தியிருக்கோமே அந்த முட்டாள்களாலதான் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனாலும் இன்றைய தினம் பார்த்து இவ்வளவு இரட்டி அரைஜாமத்திற்கு பிறகு இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் வந்திருக்க தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு செம்புவரையர். இதை கேட்ட உடனே கந்தமாறனுக்கு முகம் சுருங்கி போச்சிருந்தாங்க சொல்லணும். ஆனா அவர் தந்தை கிட்ட வாக்குவாதம் பண்ண விரும்பலங்க. உடனே வந்திருக்கும் விருந்தாளிகள் மத்தியில நடுநாயகமா ஒரு உயர்ந்த பீடத்துல பெரிய பழுவீட்டர் அமர்ந்திருந்தாருங்க. மாமா, இவன் என்னுடைய நெருங்கிய நண்பன். இவனும் நானும் தான் வடபெண்ணை ஆற்றங்கரையில ஒன்னா காவல் பணி புரிஞ்சோம். அப்பெல்லாம் இவர் வீராதி வீரர், பெரிய பழுவீட்டர பாக்கணும்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பான். அவருடைய மேனில 64 விழுப்புண்கள் இருக்காமே, உண்மைத்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் நீயே ஒரு நாள் எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு நான் சொல்லுவேன். அதற்கு உடனே பழுவேட்டரையர், அப்படியா தம்பி, நீயே எண்ணி பார்த்தால் ஒளிய நம்ப மாட்டாயோ, உனக்கு என்ன அவ்வளவு அவநம்பிக்கையா, வானர குலத்தை தவிர வேறு குலத்தில் வீரம் இருக்க முடியுமா என்று சந்தேகமா அப்படின்னு கேட்டாருங்க. உடனே தோழர்கள் இருவரும் கொஞ்சம் திடுக்கிட்டு போனாங்கன்னு தாங்க சொல்லணும். இவங்க இவ்வளவு தோத்திரமா சொன்னதை அவரு இவ்வளவு குதிர்க்கமா எடுத்து பாருன்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலங்க. வந்தியத்தேவனுக்கு வந்ததே எரிச்சல். இருந்தாலும் நம்ம ஆளு எப்பவும் போல எதையும் வெளியில காட்டிக்கலங்க. ஐயா, பழுவேட்டரோட புகழ் குமரியிலிருந்து இமயம் வரையும் பழவீர்க்கு ஐயா, அதை இல்லைன்னு சந்தேகப்பட நான் யார் ஐயா அப்படின்னு சொல்லி ரொம்ப பணிவுடன் சொன்னாருங்க. நல்ல மறுமொழி, கெட்டிக்கார பிள்ளை அப்படின்னு பழுவேட்டர் சொன்னாருங்க. நல்ல வேலை, இதுவரையும் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளில வந்தாங்க. உடனே சம்புவரிய தன்னுடைய மகனை கூப்பிட்டு, காதோட உன்னுடைய தோழனுக்கு சீக்கிரம் உணவு கொடுத்து எங்காவது ஒரு தனி அறையில படிக்க சொல்லு, நீனே பயணிச்சு களைத்து போய் வந்திருக்கிறான் அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கப்புறம் வந்தியத்தேவனை அரண்மனையில் இருக்கிற அந்த புறத்துக்கு அழைச்சிட்டு போனா கந்தமாறன். தன்னுடைய அன்னைக்கு போய் அறிமுகப்படுத்தினான். உடனே வந்தியத்தேவன் தன்னுடைய கைகளை கூப்பி நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டான். அவங்களுக்கு பின்னாடி கூச்சத்தோட ஒரு பெண்ணு மறைஞ்சு நின்று வந்தியத்தேவனையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுதான் கந்தமாறனுடைய சகோதரி மணிமேகலையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். இருந்தாலும் அவருடைய கண்கள் பழுவீச்சோட பள்ளக்கில் வந்த அந்த மாதுவே தேடிக்கிட்டு இருந்ததுங்க. இப்போ தாங்க எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வருது. ஒரு ஊர்ல ஒரு பேச்சாளர் இருந்தாராம். இந்த மாதிரி கதை சொல்றவனு கூட வச்சுப்போங்க. அவர் ஒரு காட்டு வழி பாதையில நடந்து போயிட்டு இருந்தாராம். உடனே ஒரு புலி அவரை கடிக்க வந்ததான். ஐயோ புலியை என்னை கடிச்சிடாத, நான் ஒரு பேச்சாளர், எனக்காக நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா, அப்ப நீ ஏதாவது பேசு, நான் திருப்தி அடைஞ்சனா உன்னை விட்டுறேன், இல்லாட்டி உன்னை நான் கடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இவரும் பேசினாரு பேசினாரு பேசிக்கிட்டே இருந்தாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த புலி மயக்கம் போட்டு கீழே வந்துருச்சாங்க. இவர் இதாண்டா சமயம் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு விறுவிறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சாருங்க. திரும்பி பார்த்தாரு, புலி பின்தொடரல. அதனால பிடிச்சாரே ஓட்டோங்க. இப்ப புலி ஏஞ்சி பார்த்தான், நல்ல வேலைப்பா நம்ம மயக்கம் போட்ட மாதிரி நடிச்சனால போயிட்டான், இல்லாட்டி நம்மள பேசியே கொண்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க.
அதே மாதிரிதாங்க இப்போ நீங்களும் என்கிட்ட தப்பிக்க போறீங்க. ஏன்னா இந்த அத்தியாயம் முடிஞ்சதுங்க. அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களது விரைப்பது ஸ்வேத் நாகரா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.